அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால வந்து கொஞ்சம் செஷன் ஸ்டார்ட் பண்ண டிலே ஆயிடுச்சு. சாரி அபவுட் தட். ஸோ இப்போ நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து இந்த செஷனுக்கு வந்து வீடியோ ஆன் பண்ண முடியுமோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க, ஸோ தட் இட் வில் பி இன்டராக்டிவ். இப்போது இந்த ஞான மலர்வு இந்த நிகழ்ச்சி வந்து என்னென்னா, நம்ம பகவத் பாதையில் ஐயாவினுடைய புரிதல் என்னங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அகவிடுதலை அப்படின்னா என்னன்னா, நம்ம முதல்ல வந்து ஐயா என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத உள்வாங்கி, அது நம்மளுக்குள்ள அது அப்படிதான் வேலை செய்யுதா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதுதான் கரெக்டாக அப்படிதான் நமக்கும் வேலை செய்யுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்த பிறகு ஆமா அப்படிதான் அப்படிங்கிறத நம்ம ஒரு உறுதிப்படுத்திக்கிறோம். ஸோ அந்த உறுதிப்படுத்திக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அகத்தளவுல நமக்கு இனிமே செய்யக்கூடியது எந்த ஒரு விஷயமுமே இல்லை, நம்ம தேட வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு எண்டிங் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றோம். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வரும் பொழுது நமக்கு ஃபர்தராக தேடுதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ இப்போ உண்மையிலே நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோமா, நம்ம அந்த புரிதலில் வந்து இருக்கோமா, நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு நம்மளால் எடுக்க முடியுதா, நம்ம அப்படிங்கிறத வந்து நமக்கு நாமே ஒரு நேர்மையோட நிதர்சனமாக ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து, ஓகே அப்போ இவ்வளவுதான், இது இதுதான் எனக்கு, அது புரிஞ்சிருச்சு, அது எனக்கு இப்படிதான் வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியுது, என்னோட மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியுது. ஸோ உள்ளுக்குள்ள வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு உங்களுக்கு நீங்களே அதை உறுதிப்படுத்திக்கலாம், இல்லது வேற புரிதல்ல உறுதிப்பட்ட ஒரு ஞானி கிட்ட உறுதிப்பாடு எடுத்துக்கலாம். அதாவது அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். இல்லை அதாவது நீங்கள் வந்து இப்போ முகாமுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஞான முகாமோட கடைசி எண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் செஷன் இருக்கும். ஸோ அது மூலமா கூட நீங்கள் அந்த அந்த இதுக்கு வந்திருக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்துட்டோம் அப்படிங்கிறது சில சமயம் என்ன இருக்கும்னா, அந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம், ஆனால் அது நம்மளுக்கே வந்து தெரியாது. நம்ம உண்மையிலே நம்ம அப்படி ஒரு ஒரு நமக்கு தெரிஞ்சது புரிஞ்சுது, ஆனால் அது அப்படித்தானான்றது நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டோமா இல்லையாங்கிறது நம்மளுக்கே தெரியாது. அப்போ அதனால என்ன ஆகும்னா, திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுதோ இல்லை வேற விஷயங்கள் நடக்கும்போதோ, ஏன்னா லைஃப்ங்கிறதே வந்து வாழ்க்கைங்கிறதே ஒரு ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு விஷயம் கிடையாது. சூழ்நிலைகள் மாறிட்டே இருக்கு, நபர்கள் மாறிட்டே இருக்காங்க, நம்ம மாறிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாமே மாற்றத்தில் போயிட்டே இருக்கும்போது, அது ஒரு ஒரு நதியாட்டம் ஓடிட்டே இருக்கும்போது, இட்ஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங். அப்போது சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்பொழுது, அப்போ நம்ம வந்து திருப்பியும் அந்த ஒரு சுழலில் மாட்டும் பொழுது, ஓ அப்போ நம்ம இந்த புரிஞ்சுக்கிட்டது தப்போ, நம்ம சரியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலையோ, அப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு மெத்தட் ட்ரை பண்ணலாமா, இல்லை வேற யாரையாவது போய் பார்க்கலாமா, இல்லை வேற மாதிரி இதில் சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி திருப்பி நம்ம அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம லைஃப்பில் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரு வாட்டி புரிஞ்சு அதை உறுதிப்படுத்தி அதை அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை திருப்பி ஓப்பன் பண்ண வேண்டிய தேவையே எப்பயுமே நமக்கு ஏற்படவே ஏற்படாது. ஆனா நம்ம திருப்பி அதை ஓபன் பண்ணிட்டோம் கான்சியஸா அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஓகே நம்ம சரியா புரிஞ்சுக்கலையா, இல்ல நமக்கு வந்து அந்த உறுதிப்பாடு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ இப்ப அந்த மாதிரி உங்க நிறைய நிறைய பேருக்கு வந்து என்னங்கிறது தெரிஞ்சிருக்கலாம் புரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் இதுல வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரபிளா இருக்கு, அல்லது வந்து எனக்கு இன்னும் அதுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட் வேணும், இல்ல நான் எப்படி பார்த்து இதை உறுதிப்படுத்திக்கணுங்கிறது தெரியல அப்படிங்கிற கேள்வி உள்ள அன்பர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஞானமலர். நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு அதாவது அந்த மொமெண்ட்ல வந்து நம்மளுக்கு மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிடுது, நமக்கு அது நமக்கு வந்து புரியுது, ஈவன் அது சப்கான்சியஸா கூட இருக்கலாம், அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. பட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு கான்சியஸா நம்ம இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு புரிஞ்சு முடிச்சுக்கிறது தான் இந்த உறுதிப்பாடு. ஸோ இப்போ இந்த விஷயத்துல
இப்ப இந்த உறுதிப்பாடு ஆன பிறகு நமக்கு எப்படியெல்லாம் இருக்கும், அல்லது என்னதான் இதுல கிடைக்குது, இதனால என்னதான் கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பேசுவோம். சோ தட் நம்ம வந்து என்னென்ன மாதிரி நம்ம ஒரு தப்பான கண்ணோட்டம் வச்சிருக்கோமா, இல்ல உண்மையிலே ஒரு பிரச்சனை வந்து ஒரு சுழற்சி கொடுக்குதா, இல்ல இத வந்து அகம்புறம்னு பிரிக்க முடியாததுனால நம்ம திருப்பி திருப்பி அந்த விஷயத்துல மாட்டிட்டு இருக்கோமா, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும். சோ அத பத்தி நம்ம ஓபனா டிஸ்கஸ் பண்ணி நமக்கு நாமே ஒரு தெளிவுபடுறதுக்காக இங்க நம்ம கூடியிருக்கிறோம். சோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வரையில இந்த ஞான புரிதல் அப்படிங்கிறது வந்த பிறகு என்ன மாற்றங்கள் வந்து இருக்கு உங்களுக்கு, என்ன மாற்றங்கள் வந்து இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஷேர் பண்ணி, கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருந்தா தான் நம்மளுக்கு வந்து லைவ்லியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, அகம்புறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பிரிக்க தெரியாம புறப்பிரச்சனைன்னு நினைச்சு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்து, பட் சால்வ் பண்ணவே முடியல. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா, புறத்தையும் நம்மளுக்கு எல்லாமே சால்வ் பண்ண முடியணும் இந்த புரிதல்னால, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த இது இருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சோ ஓகே, இப்ப நான் அங்க பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ராஜேஸ்வரன் சொல்லுங்க. சார், நீங்க அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. வணக்கம் மேடம். அதாவது நான் வந்து ஐயாவோட முகாம் ரெண்டு அட்டன் பண்ணியிருக்கேன் மேடம். சரி, அட்டன் பண்ண எனக்கு அந்த ஒரு ஞான நிலை மாதிரி கிடைச்சது, ஒரு லிபரேட்டட் ஸ்டேட் மாதிரி வந்தது எனக்கு. அதாவது எனக்கு ஒரு டயத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன் நான், விரக்தி நிலை மாதிரி வந்துருச்சு. அப்புறம் அந்த விரக்தி நிலையை நான் ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங் படி அதை கண்டுக்காம நான் மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி மற்ற வேலைகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு 10-15 மினிட்ஸில் அந்த அந்த விரக்தியான மனநிலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 டேஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஆனந்த நிலையில மாதிரி இருந்தேன் நான். அந்த அந்த நெத்தி பொட்டு வந்து துடிக்கிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் மனசு வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஒரு 2 நாள் அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிது. அப்புறம் எல்லாமே வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட் மாதிரி எனக்கு கிடைச்சிது மேடம். அதாவது என்னன்னா, எனக்குன்னு சில எய்ம் இருக்கும் இல்லையா லைஃப்பில், எனக்கு சில ஒரு சில தேவைகள் சில விருப்பங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் நடந்தாலும் பரவாயில்ல, நடக்காட்டியும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிது. எல்லாமே ஒன்று தான், நடந்தாலும் ஒன்று தான், நடக்காட்டியும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சி ஒரு 2 நாள் அப்படி இருந்தது ஆக்சுவலாக. அதாவது இன்னும் தீவிரமா போய் என்ன ஆச்சுன்னா, இந்த கணத்துல நம்ம இறந்தாலும் பரவாயில்ல, இல்லை உயிரோட இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரிலாம் அனுபவம் எனக்கு 2 நாள் கிடைச்சிது. அப்புறம் நான் இந்த ஜீவமணி சார்ட்டையும் நம்ம சரவணன் சார் ஐயா கிட்ட எல்லார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணேன். அப்புறம் அவங்க நல்ல நிலை தான் அடைஞ்சிருக்கீங்க, நீங்க அப்படியே இருங்க உங்களுக்கு பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து இதை அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல நான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டேன். எல்லாத்தையுமே நியூட்ரலா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுனா, ஒரு 1 மந்த் வந்து எல்லாத்தையுமே அப்படி சமமா பாக்குற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் திரும்ப அது அந்த நியூட்ரல் மைண்ட் செட் போயிட்டு திரும்ப தடுமாறுற மாதிரி இருந்தது. அப்புறம் நான் ஐயாட்ட திரும்ப டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு அந்த நேரத்துல வந்து அந்த நிலை கிடைச்சது வந்து அந்த நேரத்துல அது கிடைச்சது, அது உயர்ந்த நிலை. இப்ப நீங்க வந்து சோகத்துல இருக்கிறீங்க கவலையில இருக்கிறீங்கன்னா இதுதான் உயர்ந்த நிலை அப்படின்ற மாதிரி சொன்னார் ஐயா. ஸோ அதை வச்சு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சது எனக்கு. பட் ஸ்டில் வந்து இப்ப வரைக்குமே, அதாவது எனக்கு இந்த ஸ்டேட் கிடைச்சது பாத்தீங்கன்னா போன மே மாசம் கிடைச்சது, 2023 மே 2ஆம் தேதி இந்த விஷயம் நடந்தது. 2-3-4 மூணு நாள் அந்த இதுல இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது புரியுது எனக்கு, எல்லாமே புரிஞ்சிருச்சு, எல்லாமே தெளிவாயிடுச்சு. இப்ப டக்குன்னு வந்து என்ன பண்றேன்னா, என்ன நான் மாத்திக்கிறேன், டக்குன்னு வெளில வந்துடுறேன். ஏதாவது ஒரு எண்ணத்துல நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னா, தாட்டை திங்கிங்கா மாத்தி நானே கொஞ்சம் அதுல டிராவல் ஆயிடுறேன். டக்குன்னு ஒரு அவேர்னஸுக்கு வந்தோடனே நான் நிறுத்திக்கிறேன்.
நிறுத்திட்டு என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன், டக்கு டக்குன்னு வெளியில வர்றேன், அது என்னால முடியுது. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ஒரு விஷயத்துல டீப்பா திங்கிங்ல போய் டோட்டலா பகவத்தையாவே மறந்துடுறேன் நான். கம்ப்ளீட்டா என்ன ஒரு சில விஷயங்கள் வந்து ஆக்குப்பை பண்ணி ஃபுல்லா அந்த இதுலேயே போயிடுறேன் நான், திங்கிங் பண்ணிட்டே அப்படியே ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுது. அப்புறம் அந்த நாளோட கடைசியில தான் எனக்கு வந்து என்னன்னா, நம்ம என்ன யூஸ் நமக்கு இது கிடைச்சு, நம்ம திரும்ப அப்படியே தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி வருது. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட கேட்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நீங்க முதல்ல ஒரு விரக்தியில இருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து அதன் இந்த புரிஞ்ச பிறகு நீங்க அதை அதன் போக்கில் விட்டுட்ட பிறகு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிது, ஒரு மாதிரி நியூட்ரல் ஸ்டேட் வந்தது. இதுக்கு மேல ஒன்றும் இல்லை போறதுக்கு, அதாவது இந்த மொமெண்ட்ல இந்த மொமெண்டே போதும், இதுக்கு மேல இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகேங்கிற அளவுக்கு இட் டசன்ட் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நிறைவுக்கு வந்துட்டீங்க. அந்த இடத்துல ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க. அது அந்த மூமெண்ட்ல அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கு. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு இப்ப இந்த பெண்டுலம் மாதிரிதான், நீங்க எந்த அளவுக்கு விரக்தியா போனீங்களோ அந்த அளவுக்கு திருப்பி அந்த நீங்க அந்த ஃப்ளோ அந்த ஒரு நியூட்ரலா இருந்தது, அதுவும் கொஞ்ச நாள் நீடிச்சிருக்கும். ஸோ அது இந்த லெஃப்ட்ல போனது ரைட்ல போயிட்டு தான் வரும். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கும், அதாவது எந்த அளவுக்கு ரெக்கியா இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதை உணர முடியும். அப்போ அது கரெக்ட். அப்போ அந்த மாதிரி இருந்த பிறகு நீங்க என்னன்னா, அப்போ அந்த நியூட்ரலா இருக்கிறது சரிங்கிறதும் உங்களுக்கு உங்க உங்க அறிவுக்கு புரியுது, உங்களுக்கு அது தெரியுது, அதாவது சமமா இருக்கிறது வந்து சரி அப்படிங்கிறது. ஆனா அந்த சமமா இருக்கிறது நீங்க கொண்டு வந்தது இல்லை, அது தானா நிகழ்ந்தது. தானா நிகழக்கூடிய எதுனாலுமே சரி அப்படிங்கிறது தான் சரி. நாமளா உந்தி கொண்டு வர்ற எந்த ஒரு மனநிலையுமே சரியானதல்ல. அதாவது டெக்னிக்கலா சமமா பாக்குறது வந்து எல்லாத்தையும் சமமா பாக்குறதுங்கிறது வந்து ஒரு கரெக்டான கான்செப்டா இருந்தாலும் தட் வாஸ் நாட் அன் அவுட்கம் ஆஃப் யுவர் எஃபர்ட். நீங்க அதை கொண்டு வரல, அப்பத்தான் அது சரி. இப்போ இது சரியா இருக்குங்கிறதுக்கோசரம் நீங்க வந்து அப்போ நம்ம அதை அப்படியே சரியாவே அப்படியே நியூட்ரலாவே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டு அதை நீங்க இது பண்ணா கூட அது மேக்சிமம் மேபி 1 மந்த் இருந்ததுன்னு சொன்னீங்க அந்த நியூட்ரல் ஸ்டேட். அதுக்கு மேல ஏன்னா அது ஒரு மைண்ட் செட், நம்ம அகத்துல ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு நிலை. அப்போ அதை வந்து இறுதியா உறுதியா பற்றவே முடியாது. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதே அதைத்தான், எதையுமே விரக்தியையும் பிடிக்க முடியாது, நியூட்ரலையும் பிடிக்க முடியாது, எதையுமே எதுவுமே நம்ம கொண்டு வந்தது இல்லை. விரக்தியும் வந்து ராஜேஸ்வரன் கொண்டு வந்தது கிடையாது, நியூட்ரலும் ராஜேஸ்வரன் கொண்டு வந்தது கிடையாது. அப்ப எதுனாலும் சும்மா இருக்கும்போது தான் அதுவா அது நடக்குது. அது நடக்கல நடக்கிறது கூட நம்ம கையில இல்லை, அது கூட இப்படி எல்லாம் இருந்தா இப்படி ஆகும் அப்படின்னு ஈக்குவேஷன் கிடையாது, நேச்சுரலா அப்படிதான் ஆகுது, பட் அதை நம்ம கொண்டு வர்றது கிடையாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ நீங்க அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் அது இல்லைன்னு நீங்க திருப்பி போய் கேட்கும்போது ஆப்வியஸா அது அப்படிதான், ஏன்னா நீங்க இப்போ இது இது கரெக்டா இருக்குங்கிறதுனால நீங்க அது மேல ஒரு ஆர்வம் காமிச்சிட்டீங்க, அதுதான். ஸோ ஓகே, இப்போ திருப்பி நீங்க இப்போ வந்து இப்போ போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சில விஷயங்கள் வருது, உங்களுக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஓகே, டெக்னிக்ஸ் இல்லை இந்த இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியுது, தாட் திங்கிங் பண்ண நீங்களா அதை எடுத்து சொல்லிட்டீங்க, ஓகே அது மாதிரிலாம் இருக்கு, ஓகே ஃபைன். இப்போ 1 டே ஃபுல்லா நீங்க திங்கிங்ல போயிடுச்சு, அப்ப திடீர்னு ஐயோ அப்ப எது அப்போ பகவத்தையாவை மறந்துடுறா, பரவாயில்ல அது உங்க மனசு பகவத்தையாவை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு கமாண்டோ எக்ஸ்பெக்டேஷனோ தேவையில்லை, நீங்க கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ஆப்ளிகேஷன் கிடையாது. யாரையுமே அப்படி நம்ம இருத்தி இது பண்ணி வச்சுக்க முடியாது, அப்படி அது அவசியமும் இல்லை. இப்போ அதனா இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதனால வேஸ்ட், அப்ப நம்ம இவ்வளவு தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், திருப்பி அதே மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கோம், அதனால நம்ம ஒரு கில்ட்டினஸ் வருதுன்னு சொல்றீங்க. ஸோ இப்போ திருப்பி நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ ராஜேஸ்வரன் வந்து அடுத்து ஓகே அடுத்து என்ன வேலை பார்க்கணும்ட்டு போயிட்டு இருந்தாரு அப்படின்னா அது சரியான நிலை. ஆனா ராஜேஸ்வரன் வந்து கில்ட்டியா வருதே அப்படிங்கறது வந்து அகத்தை பாக்குறது தானே, உள்ள பாக்குறது தானே.
ஸோ உள்ள பார்த்தா வேலை இல்லைன்னு நமக்கு வேலை தெரியும். இல்லை. அவ்வளவுதான், அதுதான். சோ நமக்கு வந்து அந்த உள்ள உள்ள கண்டென்ட், இப்போ ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா உள்ள என்ன இருக்கு என்ன இருக்குங்கிறத வச்சு, சப்போஸ் இப்போ அது டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, உள்ள உள்ளது யூஸ்ஃபுல்லானதா இல்ல வந்து ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கா இல்ல இதுவா இருக்கா அதுவா இருக்காங்க போது, சம் அப்படிதான் மனசு வேலை செய்யும். நம்மள அதுல மறந்துடுவோம் நம்ம, அது அது வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவசியம் இல்லை. எப்போ உங்களுக்கு அது தெரியுதோ அப்ப சி கில்ட்டிங் இது பண்றதுமே நான் இங்க திரும்பாம இப்படி திரும்பிட்டேன் அப்படிங்கறதோட வெளிப்பாடு. சோ இட் டசன்ட் மேட்டர், நீங்க ஒன் டே எடுத்து அப்படி போனீங்கன்னா கூட அது அப்படிதான் இருந்தது. அதுல அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க அதுல அந்த இதுல இருந்துக்கீங்க. சோ இப்ப நீங்க ஒன் டே ஃபுல்லா அப்படிலாம் போக கூடாது, அவ்வளவு டியூரேஷன் எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஞானியினுடைய ஒரு பக்குவப்பட்ட ஞானியினுடைய லட்சணம் அப்படிங்கிற மாதிரி கிராமர்லாம் கிடையாது. ஏன்னா உங்க லைஃப்ல உங்களுக்கு சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு, பட் அதுதான் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. யா இயற்கையாவே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு மேடம். சின்ன வயசுல இருந்தே நிறைய யோசிச்சதை நானே கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, கற்பனை பண்றதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு அதாவது செயலுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம திங்க் பண்ணுவோம். அதாவது எதுக்கு செயலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசிப்போம். நம்ம சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ணிட்டு வெளில வந்துடுறேன். அதாவது எப்போ அவேர்னஸ்க்குள்ளே வர்றனோ அப்போ கட் பண்ணிடுறேன். என்ன மீறி சில நேரம் போயிடுது கற்பனை, பட் எப்போ எனக்கு ஒரு அவேர்னஸ் வருதோ அப்போ கட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன், ரிட்டர்ன் வந்துடுறேன். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் எனக்குள்ள வந்திருக்குது. அதுதான் ஒரு சேஞ்சாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான். இப்ப உங்களுக்கு அது தெரியுது இல்லையா? இப்ப இந்த அது கூட கற்பனைனா தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வளர்ந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து ஒரு இறுக்கமா இருக்கும் பொழுது மனசு வந்து கற்பனைனால அது கொஞ்சம் உங்களை கோப் பண்ண வச்சிருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபர்தரா கொண்டு போறதுக்கு ப்ரோக்ரஸ் பண்றதுக்கு. சோ அது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா கூட இருந்திருக்கலாம், பட் இது வந்து கம்ப்ளீட்டா அது அப்படி பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. எப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கே நேச்சுரலா அந்த டேஸ்ட், அதாவது நமக்கு நிஜமா நல்ல ஃபில்டர் காஃபி சாப்பிட்றதுக்கும் அப்படியே அந்த காஃபியை பார்த்துட்டே படத்தை பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கே வந்து அந்த நிஜத்து மேலதான் வந்து ஒரு எப்படி சொல்றது, நிஜம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ருசிக்கும், அதுக்கப்புறம் அதுவே ஷெட் ஆயிடும். ஸோ நீங்க நேச்சுரலா ஈஸியா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க, எப்போ கான்சியஸ் ஆகும்போது நீங்க வந்து அதுல ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வெளியே வரீங்களோ, அந்த அளவு அது உங்களுக்கு நடக்குதுங்கிறது தெரிஞ்சாலே போதும், அதுதான் கன்ஃபர்மேஷன். பட் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கோ அப்போ திருப்பி நம்ம நம்ம அட்டென்ஷன் எங்க இருக்கு, நம்ம திருப்பி நம்ம அவ்வளோ நல்லா ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருந்தோமே, நியூட்ரல் ஸ்டேட்ல இருந்தோமே, நம்ம போயிட்டு இப்படி இது பண்ணலாமா, நமக்கு இப்படி வரலாமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இல்லை ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வந்து எனக்கு பேரெல்லாம் வேற கொடுத்துருக்கேன் நான். வாலண்டியருக்கு பேரெல்லாம் கொடுத்து எனக்கு ஷெடியூல்லாம் ஜனவரி 2ஆம் தேதி எனக்கு அந்த ஓகே, அந்த பறவையின் பாடல். பறவையின் பாடல் வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பேரெல்லாம் வேற கொடுத்துருக்கோம் நம்ம, இன்னும் திருந்தலே அப்படின்ற மாதிரி ஒரு புரியுது புரியுது, ஒரு பிரஷர், ஐயோ ஃபேக் அப்படின்ற ஆமாம் மாதிரி. ஆமாம் இல்ல அப்படிலாம் நம்ம இல்லை, பேசுறதுக்கு தகுதியா, இல்ல நம்ம திரும்ப பின்வாங்கிடுவோமான்னுலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க இப்ப ஒரு ஒரு அடைவிடம்னு ஒண்ணு வச்சு அவ்வளோ கம்ப்ளீட்டா ஆன பிறகுதான் இதுல நீங்க கிளைம் பண்றதப்போ, ராஜேஸ்வரன் வந்து ஐயா மாதிரி ஆயிட்டாங்களா, சரவணன் ஐயா மாதிரி ஆனாங்களா, ஜீவமணி ஐயா மாதிரி ஆனாங்களா, இல்ல மத்தவங்க மாதிரி ஆனாங்களாங்கிறதே இங்க கிடையாது. இல்ல ராஜேஸ்வரன் ராஜேஸ்வரனா கம்ஃபர்டபுளா இருக்காங்களா, கான்ஃபிளிக்ட் இல்லாம இருக்காங்களா, அவ்வளவுதான் மேட்ரு. நீங்க ஆனீங்க அப்படின்னா நீங்க தைரியமா நீங்க போயிட்டு நீங்க அந்த இதுல வந்து பேசலாம். அண்ட் அது அது அதுதான் அந்த நமக்கு புரிஞ்சதுங்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனைகளே வராம இன்சுலேட் எல்லாம் ஆக மாட்டோம், பட் அதை கடக்கக்கூடிய தன்மை வந்து ஒரு மாதிரி அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து பெட்டரா இருக்கும். அது சோ நீங்க தைரியமா பறவையின் பாடல்ல இருந்து வந்து பேசுங்க. நன்றி. தேங்க் யூ. ஆ தேங்க்யூ. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு இன்னொரு ஒரு லட்சணம் அல்லது வந்து இதனுடைய உண்மை ஒரு கரெக்டான ஒரு டெலிவரபிள் அப்படின்னா நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை.
நம்ம குணம் இப்படி மாறிடும் அப்படி மாறிடும், அப்படியே அன்பு மயமா இருப்போம், கருணை மயமா இருப்போம், புன்முறுவலோட இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நம்மளை சுத்தி ஒரு ஒளிவட்டம் வரும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. என்னன்னா நமக்கு நாமே முரண்படாம இருக்க முடியும், நமக்கு நாமே முரண்படாம ஐயையோ இவ்வளோ லொத்தையா பண்ணிட்டோமா, சரி ஓகே அடுத்து என்ன பண்ணுவோம், அது அந்த மாதிரி ஒரு ஒரு கிரிட்டிகாலிட்டி இல்லாம ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இல்லாம ஒரு ஈஸியா போவோம். அட் த சேம் டைம் வெளியில வந்து செயல்கள் பண்ணும்போது ஏனோ தானோ அப்படித்தானே எதுனாலும் ஓகே அப்படி இருக்காது. அப்போ வந்து வெளியில வந்து ஒரு ரியல் சின்சியாரிட்டி வந்து அப்பதான் வரும். ஸோ உள்ள வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃப்ரீ ஆக ஆக வெளியில வந்து நம்ம விஷயங்களை கையில எடுத்துக்கும் போது அதுக்கான ஒரு அது ஒரு ஆர்டர்லியா வந்து வரும். உள்ள வந்து கம்ப்ளீட்டா எப்படி கேயாட்டிக்கா இருந்தாலும் அதுதான் ஆர்டர், ஐ மீன் அதுதான் ஒரு நேர்த்தியான ஒரு விஷயம். நேர்த்திங்கிறதே அங்க கிடையாது, எப்படி இருந்தாலுமே ஒரு உரசல் இல்லாம உராய்வு இல்லாம கான்ஃப்ளிக்டிங்கா செல்ஃப் கான்ஃப்ளிக்டிங்கா இல்லாம இருக்கிறது தான் இதனுடைய த ஒன்லி இண்டிகேஷன் ஃபார் கன்ஃபர்மேஷன். சரி, வேற வேற இன்னைக்கு வந்திருக்கிற ஆடியன்ஸ்ல உங்களோட புரிதல் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு எது தடையா இருக்கு? லலிதா அம்மா. மேடம் நீங்க அட்மிட் பண்ணி சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலி என்ன ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா, இப்ப எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது வி கெட் இன் டு ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி இமோஷன்ஸ் எல்லாம் வருது இல்ல, வரும்போது இம்மிடியட்லி வாட் ஐ கீப் டெல்லிங் மை செல்ஃப் ஆர் த தாட் கம்ஸ் இஸ், எனிவே இந்த இந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்படி இருக்கிறதால தான் இந்த ஆங்ஸைட்டி வந்திருக்கு, இதுவும் தன்னால கொஞ்ச நேரத்துல போயிடும் அப்படின்னு நான் எனக்கே சொல்லிக்கிறேன். ஐ ஜஸ்ட் ஹேண்டில் தி சிச்சுவேஷன். பட் இப்ப திடீர்னு என்ன டவுட் வந்ததுன்னா, வெதர் இப்ப ஐயா சொல்றாரு இல்ல, என்ன வந்தாலும் ஓகே கொடுங்க அக்செப்ட் பண்ணுங்கன்னு, நான் என்னோட நான் அப்படி அது போயிடும்னு நினைக்கிறதால ஐ எம் ஆக்சுவலி ட்ரைங், யூனோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் மை செல்ஃப் அ ஹோப் தட் யூனோ திஸ் வாட் எவர் இமோஷன் இஸ் அது கொஞ்ச நேரம் தான் தங்கும் போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐ மீன் ஐ எம் நாட் கிவிங் ஃபுல் அக்செப்டன்ஸ் டு த ஃபீலிங்கா அப்படின்னு ஒரு ஓகே, டவுட். இப்போ அது தானா போயிடுங்கறத நீங்க யா நீங்க தானா போயிடுங்கறத நீங்க ஒரு கருத்தா இல்லாம நீங்க பாத்துருக்கீங்களா? அது தானா போயிருக்கா போறதுங்கறதும் தெரியும், போறதுங்கறதும் தெரியும். ஓகே, உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ஒரு 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 மாதிரி ஒரு ப்ரெஷரான சூழ்நிலை எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஆங்ஸைட்டி வருது. அப்போ உங்களுக்கு ஒரு வாட்டி அது இப்படிதான் போகுதுங்கிறது தெரிஞ்சது இல்ல, அந்த ஒரு வாட்டி தெரிஞ்சது போதும், அதோட முடிச்சுட்டு இப்ப நீங்க அடுத்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல அப்ப வந்து ஆங்ஷியஸ் ஆகுது இதுவாகுது அப்படிங்கும் பொழுது இப்ப நீங்க அதை டீல் பண்ணவே தேவையில்லை. ஓகே, அது நான் சொல்லி அந்த சமயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது எனிவே திஸ் வில் கோ அவே இன் சம் டைம் அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன் எனக்கே. அதுதான் நான் சொல்றேன், நீங்க அப்ப வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல திருப்பி அந்த ஆங்ஸைட்டிய தான் பாக்குறீங்க, அகத்தை தான் பாக்குறீங்க. லலிதா கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம இதை அபேண்டன் பண்ணி இப்படி திரும்ப உங்க உங்க சூழ்நிலையில அடுத்து என்ன ஏதாவது பண்ணணும்னா அதை பண்ணுங்க, சேல் பண்ணா பண்ணுங்க. அட்டர்லி 100% நீங்க வந்து இந்த பக்கம் தயவு தாட்சணியமே இல்லாம நீங்க அகத்தை வந்து நீங்க என்னமுமே பண்ண தேவையில்லை. இப்படி திரும்பிடுறது உங்களுக்கு செயலை நோக்கி மட்டும் போறது, அது எக்கேடு கேட்டு போட்டோம் அவ்வளவுதான் அப்படின்றத விட்டுருங்க. அது போகுது போகல இருக்குது இல்ல அது போயிடும், இது ஒரு வாட்டி உங்களுக்கு தெரியற வரைக்கும் நீங்க பாக்கணும். அதை உங்களுக்கு அது உண்மையா இருக்கணும், அதாவது நான் வந்து அது வந்தது போயிடுங்கிறதுனால நீங்க அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு இது பண்ண முடியாது, இந்த 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 தீரம் வராது. கருத்தளவுல இருக்கும்போது நமக்கு அந்த தீரம் வராது. உங்களுடைய உண்மையா நீங்க ஒரு முறை இரண்டு முறை நீங்க டைம் எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு 1 month டைம் எடுத்துக்கோங்க, வர்றதெல்லாம் தானா போகுதா அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுடைய உண்மையா அது ஆன பிறகு அதுக்கு அடுத்துல இருந்து நீங்க எதுனாலும் சரி யூ கம்ப்ளீட்லி அபேண்டன் யுவர் மைண்ட், அது போயிடும் கொஞ்ச நாள் போயிடும் அப்படி அப்படி கன்சோல் பண்ணி அழகா அரவணைச்சு ஆறுதல் சொல்லி நம்பிக்கை கொடுத்து அப்படியெல்லாம் நம்ம பண்ணி இதை வந்து இது பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் வி டோன்ட் கேர்,
அதுக்கு மேல அது ஆங்ஸைட்டி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அதுதான் அதுதான் அந்த துணிவு, அதுதான் தீரம். அந்த 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 பக்கமே நம்ம திரும்பல. ஓகே. அப்படிங்கும் போது என்னன்னா, உங்களோட அட்டென்ஷன் வந்து முன்னோக்கி தான் போகும், அகத்தை நோக்கியோ பின்னோக்கியோ போகாது, போகல, போகாது. அதாவது நீங்க நீங்க வந்து அதை அங்க செலுத்தல அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல. அது எப்போ முடியும் அப்படின்னா, நீங்க அந்த உறுதிப்பாட்டுக்கு வந்த பிறகு தான் முடியும். அந்த உறுதிப்பாடுங்கிறது வந்து நீங்க ஒரு உங்களுக்கு நீங்களே ஒரு 1 month டைம் கொடுத்துக்கோங்க. வர்றதெல்லாம் அப்படி போகுதா இல்லை இருக்குதா இல்லை ஏதாவது மாற்ற முடியுமா இல்லையா அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே நீங்க நல்லா நீங்களே பார்க்கணும். அதை நேருக்கு நேர் நீங்க அதை தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எந்த சூழ்நிலைனாலுமே இது ஒண்ணுதான், இது ஒண்ணுதான் வே. இது வந்து கான்செப்ட் கிடையாது, இது வந்து ஒரு டெக்னிக் கிடையாது, அங்க ஒண்ணும் இல்லை. அங்க ஒண்ணும் இல்லைன்னு, இப்போ உங்க வீட்டுல வந்து இப்போ ஒரு பூட்டி இருக்கு ஒரு வீடு, அங்க யாரும் இல்லை அப்படின்னா, நம்ம போயிட்டு கதவை தட்டி மேலே ஏறி ஜன்னல் வழியா போய், இல்ல வந்து நம்ம வந்து அமைதியா கூப்பிடுறது, அதட்டி கூப்பிடுறது, அப்படி அப்படி என்ன பண்ணாலுமே அங்க மேட்டர் இல்லைல்ல, அங்க ஆள் இல்லைல்ல, அவ்வளவுதான். ஸோ நம்ம அதை போய் தட்டிட்டு இருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கறது தெரிஞ்சாதான் நம்ம அந்த பக்கம் திரும்ப மாட்டோம். அது பூட்டின வீடு, அது தேவையில்லை, அதுல ஒன்றும் இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சாதான் நம்ம வந்து இந்த பக்கம் நம்மளால வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். அவங்க இருக்காங்களா? ட்ராப் அவுட் ஆயிடுச்சா? இல்ல, ஐம் தேர் ஐம் தேர் ஐம் ஓகே 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 ஷூர் ஓகே. ஸோ அதுதான்மா, உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? எஸ் மேடம், நீங்க டேக் தேங்க் யுவர் யூ. டைம், கிவ் யுவர் செல்ஃப் டைம், பாருங்க எல்லாத்தையும் க்வெஸ்சன் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து அதை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல அதுல ஒன்றும் இல்லை. இல்ல, எவ்ரி திங் இஸ் ஃப்ளோயிங்ங்கிறது ஐ எம் ஏபிள் டு சி ஆல்சோ. அண்ட் ப்ராபப்ளி இன் மெனி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து, ஆமா அது போறது எடுத்துக்கிறது இல்லைனா, ஆனா சிலது நிஜமாலுமே சில சிச்சுவேஷன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் போது ஐ ஆட்டோமேட்டிக்கலி, ஜஸ்ட் அஸ் யூ மென்ஷன், நீங்க அந்த உள்ள இருக்க ஆங்ஸைட்டி தெரியறது எனக்கு, அதை எப்படி வெளியில அனுப்பணுங்கிறது தெரியறது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இது இல்ல அது எப்படியும் போயிடும், அதனால டென்ஷன் போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஓகே, நீங்க நினைக்கிறது ஓகே, அதுவும் உங்களை மீறி வருது. நீங்க அதை எப்படி நீங்க பண்றீங்களோ அது ஓகே. நீங்க வந்து ஆனா அது கூட தேவையில்லைன்னு சொல்றேன். உங்களுக்கு ஓகே. ஒரு சில சிச்சுவேஷன்ல தான் இப்படி அழுத்தம் கொடுக்குதுன்னா அது அந்த சிச்சுவேஷனோட இதுதான். அப்ப கூட அது அங்க திரும்ப தேவையில்லை. ஏன்னா நீங்க வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து பூதாகாரமானதுங்கிறது வந்து லலிதாவினுடைய ஒரு கருத்து தானே, பிரச்சனை பிரச்சனை தான், அது பாட்டுக்கு வருது. அப்போ நீங்க அதை அந்த மாதிரி இது பண்றதுனால அதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல்லா ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஒரே மாதிரிதான். நீங்க வந்து அது நீங்க உங்களுக்கு இப்போதைக்கு வந்து நீங்க என்ன எப்படின்னா, உங்களை நீங்களே கொஞ்சம் கோயர்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஓகே ஒன்றும் இல்லை இது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ற மாதிரி நீங்க இருக்கீங்க. அதுவுமே நேச்சுரலா உங்களுக்கு வருதுன்னா தட்ஸ் ஓகே, பட் தெரிஞ்சுக்க மட்டும் புரிஞ்சுக்க மட்டும் செய்யுங்க. அது கூட தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்க, ஓகே. அதை நிறுத்துங்க கம்பல்சிவா அப்படி நான் சொல்லலை, பட் அது கூட தேவையில்லை. ஏன்னா அங்க ஒண்ணுமே தேவை, நம்ம சொல்றதுனால நம்ம போற மாதிரி நம்ம ஏதோ கொஞ்சம் நினைச்சுக்கிறோம் கம்ஃபர்டபுளா, அது அந்த மாதிரி இல்லை. பட் நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டோம், ஐ நோ தட் ஐ நோ தட் ஐ நோ, எனக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாதான் அதுக்கப்புறம் நீங்க யூனோ அது 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 அந்த பிரச்சனை அப்படிதான், அவ்வளவுதான், அதுதான் அப்படிங்கிற மாதிரி போகும்போது அந்த பிரச்சனை சின்னதாகாது. நம்ம அதனோட சஃபர் பண்றது மினிமம் ஆகும். மத்தபடி பாடி ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் நார்மல் தான். உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு எனர்ஜி எல்லாம் கொடுத்தாதான், சி அந்த ஆங்ஸைட்டி எனர்ஜி வந்தாதான் அதை சால்வ் பண்ண முடியுங்கிறதுக்கு கூட இருக்கலாம் அது. ஸோ அத பத்தி நம்ம நம்ம நீங்க வந்து கம்ப்ளீட்டா அதை ஈவன் சி ஒன்னு வந்து சும்மா இருக்கிறது, இன்னொன்னு வந்து வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிச்சுவேஷன்ல இருக்குமா ஒரு ஆங்ஸைட்டி வருது பதட்டம் வருதுன்னா கூட ஓகே, அப்ப ஏதாவது பண்ண அந்த அந்த எனர்ஜியை வந்து வேற மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ணணுமா அந்த இடத்துல தேவையாங்கிற மாதிரி நீங்க அதை கூட வந்து இது பண்ணிக்கோங்க. இல்ல, நானும் இப்ப எனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார்ல, அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுத்து அப்படின்னு தான் நினைச்சேன்.
அப்புறம் இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ்ல ஆங்ஷியஸா இருந்து அப்புறம் இது எப்படியும் இந்த ஆங்ஸைட்டி போயிடும் சொல்லி என்ன நானே சமாதானப்படுத்திக்க போது சோ நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகல போல. சோ வி ஹவ் பீன் டூ குவிக் இன் யூனோ டிக்ளேரிங் டு மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. இப்ப கூட வந்து நம்ம அந்த டூ குவிக் அந்த இது பண்ணிட்டோமா அது பண்ணிட்டோமாங்கிறது வந்து நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிளிக்ட் தானே. ஆமா இப்ப என்ன முன்னாடி சொன்ன இல்ல போல இப்ப இப்படி இருக்கு. சோ அதை ஈஸியா எடுத்துக்க முடிஞ்சிருச்சுன்னா தென் தட் இஸ் கன்ஃபர்மேஷன். யூ நோ வாட் ஐ மீன். அது அதுதான். ஐ பெர்ஃபெக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட். சோ இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு ஆனா நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரியணும் அது 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 உறுதியும் படணும். நம்ம சொத சொதான்னு இல்லை. அதாவது எப்படி சொல்றது, இப்ப நீங்க ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இது சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா, நம்ம அந்த ரிலாக்ஸ்டா ஆகி அந்த ஃப்ரீயா நம்ம உள்ளுக்குள்ள வந்து அகத்தளவுல ஃப்ரீயா ஆக ஆக என்ன ஆகும்னா, இப்ப நம்மளோட இயல்பு நம்ம நமக்கு தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்ம இயல்பு நமக்கு தெரியாது, ஏன்னா அது சப்கான்சியஸா இருக்கும். ஒரு ஒரு சூழ்நிலையில தான் அது வெளிப்படும். அப்போ நம்ம அந்த ஃப்ரீ ஆக ஆக சம்டைம்ஸ் உள்ள உள்ள சரக்கு வெளி சூழ்நிலைகளை பொறுத்து வேற வேற புதுசா வந்து நமக்கு தெரிய வரும். அப்போ அட்லீஸ்ட் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மேபி இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரிபடி. பட் எப்படி இருக்குன்னா, ஓ அப்போ இந்த மாதிரி ஒரு இயல்பு நமக்குள்ள இருக்கோ, ஓ இப்படி ஒரு இயல்பு இருக்கோ, இவ்வளோ குதர்க்கமா ஒரு இயல்பு நமக்குள்ள இருக்கோ அப்படிங்கிறது ஒன்னொன்னா ஒன்னொன்னா வெளியே வருது, தெரிய வருது. அப்போ முன்னாடியே தெரியல இல்லையா? சோ அப்ப வந்து அந்த ரிலாக்ஸேஷன் வந்து கரெக்டா இருந்தது. அப்புறம் நம்ம அந்த ஃப்ரீயா இருக்க இருக்க இன்னும் உள்ள இருந்து வேற வேற இயல்புகள் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்மளுடைய பன்முகங்கள் வந்து அது மொத்தமா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சோ அப்படி தெரியும் பொழுது, ஓ அப்படிதான் இருக்கோ, அப்ப அதனாலதான் இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோமோ, நம்மளோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் தெரியுது, அப்ப அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு இருக்கோ, அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோ நம்மளுடைய இயல்பு வந்து அழுத்தி வைக்கப்பட்ட அந்த நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வர்றது சகஜம். அது ஓகே, அது நார்மல் தான். ஸோ இன்ஃபேக்ட் நமக்கு இந்த புரிதல் வந்து நம்ம அகத்தளவுல இந்த ஃப்ரீனஸ் வர வரதான் நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். பட் அப்படி ஃபேஸ் பண்றதுமே நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியா எடுத்துப்போம். இப்ப என்ன ஆகும்னா, அது ஒன்னொன்னு ஃபேஸ் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், அச்சிச்சோ அப்போ வாஸ் ஐ டூ குவிக் டு சே திஸ், ஓ இதுவோ அதுவோ அந்த மாதிரி திருப்பி திருப்பி அந்த ஸ்பாட்டுக்கு போகாம, சரி என்ன இப்போ இப்போதைக்கு இந்த மொமெண்ட்ல என்ன இருக்கோ, வாட் எவர் தேர் இஸ் இஸ் வாட் இஸ், அவ்வளவுதான். இதை தாண்டி வேற எதுவாகவும் இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, எதுவாகவும் மாத்தணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்கும் பொழுதுதான் நம்ம அந்த மொமெண்ட்ல இருக்கிறோம். அங்க இருக்கிறத வந்து நம்ம வந்து நிராகரிக்காம வந்து அதை பார்க்கும் பொழுதுதான் நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு நார்மல் ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் தான். ஓகே. அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு சந்தேகம், இப்ப வந்து நீங்க சொன்னீங்கல்ல இட் இஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ் அப்படின்னு, லைக் யூ ஜஸ்ட் டோன்ட் சேஞ்ச் த நெக்ஸ்ட் மொமெண்ட் லைக் யூனோ, பட் பீப்புள் ஹூ ஆர் த என்லைட்டன்ட் பீப்புள் தே கிவ் அ டைம் டேட் எவ்ரிதிங் டு சே இந்த நாள் இந்த நேரம் இதுலதான். ஓகே இப்போ ஓகே, சோ இத நம்ம ஸ்ட்ரைட்டாவே அட்ரஸ் பண்ணிரோம். இப்போ ஒரு அது இன்ஸ்டன்டேனியஸ் தான் புரிதல்ங்கிறது வந்து நம்ம ஊற வச்சு மேரினேட் பண்ணி ஆழமா அகலமா அப்படிலாம் கிடையாது. புரிதல் புரிதெல்லாம் அந்த அந்த மொமெண்ட்ரியா தான் நடக்குது. நம்ம அதை பார்த்து பார்த்து இதுதான் உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு அவ்வளவுதான், அது மொமெண்ட்ரியா தான் இருக்குது. நான் சொல்ல வந்தது கிராஜுவல் ப்ராசஸ்ங்கிறது என்னன்னா, நம்ம இயல்புகள் நாமள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, நம்ம நமக்கு என்னெல்லாம் ஒரு வெளிப்பாடு இருக்கு, எப்படியெல்லாம் இருக்கிறோம். அப்போ அதாவது இது எல்லாமே புறம் சார்ந்த டீலிங்ல நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ஏதோ ஒன்னு பார்த்தாலே ஒரு பதட்டம் வருது, அல்லது ஏதோ ஒன்னு பார்த்தாலே நமக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அந்த அதை வந்து ரிலாக்ஸா நம்ம அதை போய் ஆராயல, அதை போயிட்டு நம்ம சார்ட் அவுட் பண்ணல, பட் அதை கம்ப்ளீட்டா அதை விடும் பொழுது நம்ம அதையே வந்து மறந்துடுறோம். வாட் எவர் இட் இஸ் அது நம்ம போயிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது, ஓ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நமக்கு இதெல்லாம் இரிட்டபிளா இருக்கு,
அல்லது இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு இந்த மாதிரி உடனே கோபம் வருது, அப்ப நான் தான் அந்த மாதிரி பண்றேன். அப்ப அந்த கோபம் வர்றதுங்கிறத விட அப்போ நான் எப்படி அந்த ஆக்ஷன், நான் வந்து அது என்னை ஏதோ பயங்கரமா வந்து முடக்கி போட போகுதுன்னு பயந்து நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், அப்ப என்னுடைய செயல் வந்து ஏன் நான் அந்த மாதிரி செய்யறேன் அப்படின்னு நம்மள நாமே புரிஞ்சுக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஈஸியா நடக்குது. அது வரைக்கும் நம்ம வந்து எப்படி சொல்றது, குருட்டுத்தனமா முரட்டுத்தனமா நம்ம வந்து ஒண்ணு நம்ம பிஹேவியரை மாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்போம், இல்ல நம்மள நாமே மாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்போம். இப்ப வந்து அந்த பிஹேவியரல் சேஞ்ச், புறம் சார்ந்த விஷயம் கூட நம்ம அக மலர்வு அடைய அடைய அந்த அந்த ஃப்ரீனஸ், அந்த ஃப்ரீடம், அந்த விடுதலையான ஒரு தன்மை அதிகமாகும் போது அது நேச்சுரலா வந்து நமக்கு அந்த அந்த ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுது. அதுதான் நான் கிராஜுவல் ப்ராசஸ்ன்னு சொல்றேன். ஸோ முதல்ல வந்து நமக்கு ஒரு மாதிரி குருட்டுத்தனமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சில விஷயங்கள்லாம், நமக்கு தெரியாது ஏன் எதனால அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ மொமெண்ட் தான் ஒன்று, அந்த டேட் டைம் சொன்னீங்கல்ல, அது என்னன்னு எனக்கும் தெரியல. நிறைய வாட்டி இப்போ நீங்க கூட இருக்கிற நிறைய பேர்ட்டு கேளுங்க, ஒரு மொமெண்ட் அப்படி இருக்கும், செமையா இருக்கும் அந்த அந்த இது, ஓகே இதுதான் உண்மை, இவ்வளவுதான், இதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்படி சரின்னு ஒரு டேட் டைம் எழுதி வச்சுட்டீங்கன்னா நீங்க எழுதி வச்சுட்டே இருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஒரு இன்சைட்ஸ், ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்த அப்படி பாக்குற மாதிரி ஒரு ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க அந்த மாதிரி நிறைய இதை எழுதி எழுதி வச்சுக்கலாம், பட் அதுக்கப்புறம் என்னன்னா யூ டோன்ட் கேர். இப்போ நமக்கு வந்து என்லைட்டன்மெண்ட் ஆயிட்டமா ஆகலையா, வெந்துச்சா வேலையா, அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கும் கொஞ்ச நாள். அப்புறம் வந்து ஆனாத்தான் என்ன, ஆளனாத்தான் என்ன அப்படிங்கிற அந்த அந்த டேர்ம், அந்த வார்த்தைய டிராப் பண்ணிடுவோம். நமக்கு நிதர்சனமா நம்ம எப்படி இருக்கோங்கிறது நம்மளுக்கே தெரியும். நம்ம ஒரு ஒரு பிரச்சனை எப்படி நம்ம பாக்குறோங்கிறது தெரியும். நீ நமக்கு புரிஞ்சதுனால பிரச்சனை எல்லாம் கம்ப்ளீட்டா மாறிடுங்கிற டிமாண்ட் இருக்காது. பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா நம்ம அகத்தளவுல வந்து அதுக்கான வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும், நம்ம நம்மள் கூட போராடாம இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி கிளைம் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கெல்லாம் இது ஒண்ணுமே கிடையாது. இதுல நானா இருக்கேனா, நான் எனக்குள்ள கம்ஃபர்டபுளா இருக்கேனா, நான் நானா இருக்கிறது எனக்கு ஓகேயா, சிம்பிள் அஸ் தட். லலிதா லலிதாவா இருக்கிறது லலிதாவுக்கு ஓகேயா, உங்க ஹஸ்பண்டுக்கு ஓகேயா, பையனுக்கு ஓகேயாலாம் கேட்க கூடாது, அதெல்லாம் எனக்குமே ஓகே வராது. நீங்க நீங்களா இருக்கிறது உங்களுக்கு ஓகேயாங்கிறது தான், அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் ஆல் த கன்ஃபர்மேஷன், செல்ஃப் கான்ஃபிளிக்டிங் இல்லாம இருக்கா நமக்குள்ள அப்படின்றது. ஸோ ஆனா இப்ப வெளியில வந்து மொராலிட்டியா நம்ம வந்து ஒரு ஒரு விஷயங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்கள் செய்யணும். அப்ப நம்ம என்ன வேணா பண்ணிட்டு நான் ஓகே எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறது இங்க கிடையாது. ஸோ அதனாலதான் முதல்ல கிளியரா அகம்புறம்னு பிரிச்சுக்கிறோம். இங்க உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இங்க டிராப் பண்ணணும் அகத்துல, புறத்துல அதை கையில எடுக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு இடம் இருக்கு பாருங்களேன் லைஃப்ல, எல்லாத்துக்குமே தெர் இஸ் அ பிளேஸ், தெர் இஸ் அ நீட். புறத்துல அதனுடைய தேவை இருக்கு, அகத்துல அது தேவையில்லை. புறத்துலயுமே நம்ம முன்ன மாதிரி வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவா தூக்கி சுமந்துக்கிட்டு பண்ண மாட்டோம். நம்ம என்னால இவ்வளவுதான் முடியுது, இதுதான் முடியுது, சரி இந்த மொமெண்ட் என்ன, எப்படி நான் ஷோ பண்றேன், எப்படி அதை கம்ப்ளீட்டா அந்த செயல நான் வந்து ஈடுபடுத்திக்கிறேன், என்ன பேசுறேன், எனக்கு முன்னாடி யார் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதோட நம்மளுடைய அதுதான் நம்மளுடைய உண்மையான தன்மை. அந்த அந்த இதுதான் வந்து ஒரு எனக்கு ஒரு தாட் என்னன்னா, எனக்கே தோன்றது நான் முன்னாடி ரொம்ப நல்லவளா இருந்தேனோ, இப்ப இந்த ஞான புரிதல் எல்லாம் வந்த அப்புறம் இமோஷனலி ஐ எம் நாட் என்ன சொல்றது, யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா ஐயோ அதையே நினைச்சு நான் கஷ்டப்பட்டுண்டு நான் அழுதுண்டு அப்படிலாம் இல்லை, முன்னாடி அப்படி எல்லாம் பண்ணிருக்கேன். இப்ப என்ன ஹெல்ப் பண்ணமோ பண்ணிட்டு நான் விலகி நின்றுறேன். அப்ப வந்து அப்பவும் ஒரு தாட் வரும், இல்ல நீ வந்து முன்னாடி இருந்தா இன்னும் ஏதாவது பயங்கரமா யோசிச்சு ஏதாவது பண்ணிருப்பியோ, இப்ப வந்து அதை நிறுத்திட்டியா அப்படிங்கிற மாதிரி தட் தாட் ஆல்சோ கம்ஸ். சோ லலிதா இப்போ நீங்க வந்து இது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இப்ப கீழே விழுந்து கஷ்டப்பட்டு கீழே விழுந்து அடிபட்டு கடந்தா கூட எனக்கு என்ன அப்படின்னு போறவங்களுக்கு வந்து சரி ஓகே, சரி ஓகே நம்ம பார்த்துட்டோம்,
சரி ஏதோ பண்ணுவோம், அட்லீஸ்ட் தூக்கியாவது விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை மாறும். ஐயோ சம்மந்தமே இல்லைன்னா கூட எனக்கு ஒரே அழுகையா வருது, ஓவரா அந்த இமோஷனலா இருக்கு அப்படின்னு. இப்போ லலிதா மாதிரி இருக்கிற டைப் வந்து தேவையானதை செஞ்சுட்டு இது பண்ணிட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய அந்த பேலன்ஸ் வந்து அது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பர்சனாலிட்டியில பேலன்ஸ் வந்து இது. ஆனா இதுதான் கரெக்ட் காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, அது சூழ்நிலை முடிவு பண்ற இடத்துல. ஸோ இட்ஸ் ஓகே லலிதா, யூ கேன் கிவ் யுவர் செல்ஃப் பெர்மிஷன், இட்ஸ் ஓகே. அது வந்து நல்லவளா இருந்தவ வந்து இப்ப வந்து நல்லவளா இல்லாம போகல, அது வந்து ஓவரா இப்ப அந்த காலத்து சிவாஜி மாதிரி நம்ம வந்து நடிக்க தேவையில்லை. மணிரத்னம் படத்துல ரெண்டு வார்த்தை சொன்னா கூட அது கன்வே ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு தான். ஸோ ஜஸ்ட் டேக் இட் ஈஸி. Okay, thank you. Thank you, madam. You're welcome. சொல்லுங்க. வேற எனக்கு புரியுது, எனக்கு தெரியுது, எனக்கு உறுதிப்படுத்திக்கணும். ஆனா என்னால ஏன் உறுதிப்படுத்த முடியல, அப்படின்னா ஏன் எனக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கு? இப்போ நமக்கு வந்து இந்த உறுதிப்பாடு எப்படி? ஷாலினி சொல்லுங்க. ஷாலினி மேம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ ரேமன் சார். ஹாய் மேம். சொல்லுங்கம்மா. மேம், நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன் இன்னும் உறுதிப்படுத்த முடியலன்னா, மேபி என்னோட இயல்புனால, என்னோட இயற்கையான அந்த இயல்புனால. அதாவது ஒரு சில பேருக்கு அதிகப்படியான ஒரு சில எமோஷன்கள் வந்து வந்து போகும், அது வந்து இப்பயும் ரிப்பீட் ஆகத்தானே மேம் செய்யும், புரிஞ்சாலும் அது ரிப்பீட் ஆகத்தானே செய்யும். உங்களுக்கு என்ன இயல்பு இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐ எம் அ கிரை பேபி த ஃபர்ஸ்ட் திங். செகண்டரி வந்து நான் பயந்த சுபாவம்னு சொல்லலாம், அது ஓகே. வந்து சின்ன வயசுல இருந்து இருந்தது. மேபி பிகாஸ் ஆஃப் த சைல்ட்ஹுட் த்ரோமாஸ், அந்த மாதிரி அடிப்படையில இது ரெண்டு தான் எனக்கு வந்து அதிகப்படியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சரி, இப்போ இது வந்து உங்களுடைய புரிதலுக்கு தடையா எப்படி இருக்கு? அதாவது உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தடையா எப்படி இருக்குன்னு நீங்க எப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது அந்த அந்த என்ன சொல்லுங்க மேம், அந்த இமோஷன்ஸோட அந்த கால அளவுகள் குறைஞ்சிருக்கிறது தெரியுது, ஆனா அதுவே அப்படியே கண்டினியூவே ஆகிக்கிட்டு தான் இருக்கு. அதுதான் எனக்கு சரியா தெரியல. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சைல்ட்ஹுட் ட்ராமா, இப்போ குழந்தையில இன்னசென்டா இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்னசென்டா இக்னரண்டா இருந்து அதுக்கப்புறம் வந்து அறிவு வளர வளர அந்த இன்னசென்ஸ் போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் சைல்ட்ஹுட் ட்ராமா அண்டர்கோ பண்ணியிருக்க எல்லாருக்குமே, ஐ மீன் ட்ராமா அப்படின்னா வந்து ஒரு அதிர்ச்சி, அந்த உயிர் உயிருக்கோ உடலுக்கோ கோவே ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டெத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது தான் ட்ராமா. இமோஷனல் ட்ராமா இருக்கலாம், ஃபிசிக்கல் ட்ராமா இருக்கலாம், அப்யூஸ்னால இருக்கலாம், ஆக்சிடென்ட்ஸ்னால இருக்கலாம், நிறைய விஷயங்கள்ல இருக்கலாம் அந்த ஷாக்கிங். ஸோ இப்போ சைல்ட்ஹுட் ட்ராமா, அந்த சைல்ட்ஹுட்ல அந்த ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து உண்மையிலே இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஆனால் அந்த டிசைன்ல அப்படிதான் இருந்திருக்கு. இப்போ அந்த சைல்ட்ஹுட் ட்ராமானால என்ன ஆயிருக்கும்னா, முதல்ல அந்த இன்னசென்ஸே இருந்திருக்காது. ஏன்னா அப்பிலேருந்தே வந்து யார்கிட்ட எப்படி இருக்கணும், இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்கணும், இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாதான் இப்படி நம்ம உயிர் வாழ முடியுங்கிற மாதிரி அது ஆல்ரெடி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அந்த இன்டலெக்ட் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் Yeah, சைல்ட்ஹுட் ட்ராமா. exactly மேம். எனக்கு என்னமோ ரொம்ப சின்ன ஸோ வயசுலயே மைண்ட் டெவலப் ஆன மாதிரி ஆயிருச்சு. அதான் அதான் அது வந்து டெவலப்மெண்ட் இல்லை, அது வந்து ஆஹா, இம்மெச்சோர் கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். பட் அது அந்த மாதிரி இல்லை, அந்த ஒரு அது நம்மளால ஹேண்டில் அந்த இதில் வாழ்க்கையை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு இதில் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறதா நேச்சுரல் ஸ்டேட் அந்த குழந்தைக்கு. ஆனால் அப்படி இருந்தால் பாதிக்கப்படுறோங்கிறது தெரிஞ்சு அந்த இன்டலெக்ட் வந்து இம்மெச்சுவர், லைக் ஓவர், அதாவது சரியான அந்த இதில் வந்து பிஞ்சிலே பழுத்ததுன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இட் இஸ் நாட் லைக் அ ரியல் கரெக்ட் டெவலப்மெண்ட் பட் கொஞ்சம் ஓவர். ஆனால் அப்படி ஆனதுனால தான் அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க முடியுது. ஸோ ஓகே.
அது தப்பு கிடையாது. அந்த சூழ்நிலையில நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அந்த அழகா அந்த உயிர் வந்து அந்த மாதிரி ஒரு உங்களை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜ்க்கு நகர்த்தி கொண்டு போக முடியுங்கிறதுனால அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இன்டெலக்ட் வந்து அப்பலேந்தே ஓவரா அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கிறதுனால நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நேச்சுரலி எஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கலாம், ஆனா உங்க இயல்புல அந்த இன்னசென்ஸும் அந்த ஒரு இப்ப அந்த என்னென்னலாம் உங்களுக்கு இன்னும் கான்சியஸா தெரியலையோ அந்த இயல்பும் உள்ள இருக்கு. ஓகே. எல்லாருக்குமே எல்லா விதமான இமோஷன்ஸ் எல்லாமே சரக்கு உள்ள இருக்கு, ஆனா நமக்கு சூழ்நிலைக்கு வரும் பொழுதுதான் நம்மளால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். வந்த பிறகுதான் கான்சியஸ் ஆகும்போதுதான் தர முடியும். ஓகே, ஓகே. இப்போ ஹேவிங் செட் தட், வாட் யூ ஹேவ் கான் த்ரூ இன் லைஃப் அதை வேலிடேட் பண்ணுங்க. ஆமா, அது வந்து இட் இஸ் அ வெரி வெரி டஃப் திங் யூ ஹேட் அண்டர் கான், லைஃப் வாஸ் நாட் ஈஸி ஃபார் யூ. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணும் பொழுது நேச்சுரலா என்ன ஆயிடும்னா, இட் வாஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்டிம் மைண்ட் செட் தான் இருக்கும். இந்த சென்ஸ், ஆமாம் எனக்கு மேம். இது நடந்திருக்க கூடாது, எனக்கு இது நடந்திருக்க கூடாது. அப்போ இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அண்டர்கோ பண்ணியிருக்கிற நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா, இந்த நான், ஏன்னா வெளியில இருந்து அந்த ஐடென்டிட்டி, நான்கிற ஐடென்டிட்டி வந்து இருக்க இருக்க தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும், அடுத்தவங்களோடையும் சரியா இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆனா இதுல என்ன கோளாறு ஆகுது அப்படின்னா, உள்ள நம்ம ஐடென்டிட்டி நம்ம மாறிட்டே இருக்கோம் இல்லையா, ஒரு ஒரு செகண்டும் நம்ம மாறிட்டே இருக்கிற தன்மையில உள்ள அகத்துல உள்ள நான்கிறது வந்து மாற்றம் அடையாம ஒரு ஸ்ட்ராங்கா, எனக்கு ஏற்பட்டது அநீதி, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, நான் பாதிக்கப்பட்டவள், எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய உள்ள அந்த அகத்துல உள்ள செல்ஃப் ஐடென்டிட்டி வந்து செம ஸ்ட்ராங்கா, அது வந்து லூசன் அப்பே ஆகாம இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் மீங்கிற மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ அந்த ஹெவினஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மற்றவங்களை விட அதிகமாகவே இருக்கும். ஆனா இதுல இன்னொரு ஒரு இதை வந்து எப்படி நான் ஒரு கிஃப்ட்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு செல்ஃப் அவேர்னஸ் எல்லாம் அவ்வளோ அர்லியா இருக்கிறதுக்கு காரணமே நமக்கு ஏற்பட்ட துக்கங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் தான். ஓகே. அதனாலதான் அவ்வளோ ஏர்லியாவே நமக்கு அந்த ஒரு தேடுதலோ, அதை அந்த நம்ம விஷயங்கள் வந்து ஒரு அந்த அதை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம லைஃப்ல வெறுமனே ஒரு ஒரு வெளி வெளியில உள்ள விஷயங்கள் மட்டும்தான் பெருசுன்னு நம்ம வாழ்க்கையை நகர்த்தாம, நம்ம ரொம்ப செல்ஃப் அப்சஸ்டா அந்த நான்கிறது என்ன, நம்ம அகத்தை வந்து ரொம்ப உள் நோக்கி நம்ம வந்து லைஃப்ல டிராவல் பண்ணியிருப்போம். கரெக்டா? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அது வந்து ஒரு பெரிய கிஃப்ட், அதாவது மறைமுகமான கிஃப்ட். இப்போ நிறைய பேருக்கு ஈஸியா இருந்திருக்கலாம் லைஃப், துக்கம் துயரமே இல்லாம இருந்திருக்கலாம், பட் அவங்களுக்கு அப்படின்றதே என்னங்கிறதே ஒரு இது இருக்காது. சோ எல்லாரும் கஷ்டப்படணும்னு சொல்ல வரல, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அநீதியான விஷயம்தான் உங்களுக்கு நல்லதும் பண்ணி நகர்த்தி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத 360 டிகிரியா அதை பார்க்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட். ஓகே. அது ஏத்துக்க முடியாததா தான் இருக்கும், அது எப்படி எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்ததுன்ற கேள்விகள் தான். ஏன்னா அப்பதான் இப்போ நம்ம அந்த அனுபவத்துல மாட்டியிருக்கு, அந்த அனுபவங்கள்ல இருந்து வெளியில வர முடியல, அது ஒரு வெறும் மெமரியா இல்லாம அதுல அந்த இமோஷனல் சார்ஜ் இருக்கு. அந்த அனுபவங்களை கடந்து கடந்து ஒரு ஒரு புது அனுபவமும் மாற மாறதான் அந்த ஃப்ளோ வரும் இல்லையா, அதுதான் பிரவாகம். இப்போ உங்களுக்கு வந்து என்ன என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எதனால இது இதுவா இருக்குன்னு, பட் இந்த எதனால பிரச்சனையா இருக்குங்கிற காரணம் தெரியறதுனால நீங்க அதுக்காக வந்து இந்த ஒரு லிபரேட் ஆக முடியாம அல்லது இந்த விடுதலை ஆக முடியாம இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே மேம். ஓகேயா? அதை ஓகே. நியாயப்படுத்த தேவையில்லை, நமக்கு இன்னுமே அது சாத்தியப்படும், ஆனா வில்லிங்னஸ் இருக்கணும். இது வந்து உங்களை பத்தி அந்த உள்ள அந்த அந்த எல்லா அனுபவங்களுமே என்னதான் இருந்தாலுமே அது முடிஞ்சது முடிஞ்சதுதான் அப்படிங்கிறத வந்து அவ்வளவு ஈஸியா இந்த ட்ராமா, சைல்ட்ஹுட் ட்ராமா அண்டர்கோ பண்ணியிருக்கிறவங்களால டிராப் பண்ண முடியாது. ஆனா ஆமா மேம், பிகாஸ் சாத்தியமே, பிசிக்கலியும் அது இருக்கு. யா, நைட்லாம் ஆனா எதுவுமே தூங்க முடியாது. ஐ வில் ஹாவ் தட் அதான் டாக்கிங், சொல்றேன், டாக்கிங் கண்டிப்பா. சென்சேஷன் எப்படி என்ன சாக் பண்ற மாதிரியே இருக்கும் எனக்கு. சோ உங்களுக்கு அதனால நிறைய சைக்கலாஜிக்கலா பிசியோலாஜிக்கலா நிறைய இம்பாக்ட் இருக்கு, இப்ப கூட அது மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு இருக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒண்ணு மட்டும் கவனமா கேளுங்க. என்னன்னா,
ஸ்டில் இட்ஸ் பாசிபிள் ஃபார் யூ ஷாலினி, இட் இஸ் ஓகே. ஸ்டில் ஆக்சசபிள் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் நீங்க அதை வந்து உள்வாங்கணும். ஓகே, ஓகே. அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சாத்தியம்தான். எவ்வளோ மோசமான சைல்ட்ஹுட் ட்ராமா அப்யூஸ் எல்லாம் வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு வந்து இன்னுமே உங்களுடைய வெயிட் வந்து அவ்வளோ தூக்கி சுமக்குறீங்க நீங்க, உங்களுக்கு இன்னுமே இட்ஸ் ஈவன் மோர் ஈஸிலி ஆக்சசபிள்னு சொல்ல வரேன். ஓகே மேம். இட் இஸ் உங்களுடைய பிறப்புரிமை, ரெண்டாவது இட் இஸ் வெரி ஆக்சசபிள். அதை முதல்ல நீங்க உள்வாங்கணும். அதுக்கு வந்து என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, இவ்வளோ கஷ்டத்தினால ஏற்பட்ட நஷ்டத்தை தான் நீங்க இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை தான் பார்க்க முடியும் யாருனாலையும். ஆனா ஆமாம் மேம். கஷ்டம் இல்லைன்னா ஷாலினி இன்னைக்கு இந்த ஷாலினியா இருக்க மாட்டாங்க, ஓகே. இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. அப்போ மறைமுகமா நம்மளுடைய துக்கங்களும் துயரங்களும் தான் நம்மள வாழ்க்கையில சரியான ஒரு இதை நோக்கி ஒரு தேடல்ல கொண்டு போய் நகர்த்துது அப்படிங்கறத முதல்ல நீங்க வந்து அது அப்படிதானான்னு உள்வாங்கி பாருங்க. அதை பார்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த அகத்துல உள்ள அந்த ஐடென்டிட்டி வந்து லூசன பாகும். உங்களை பத்தின விஷயம் இல்லை இது, இது பர்சனலான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு முன்மொழிவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதுவாகும். இப்போ உங்களை நீங்க செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை தரத்துல அல்ல மற்ற ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இந்த இந்த பாஸ்ட் ட்ராமா இம்பாக்ட் பண்ணாம ஒரு நல்ல இன்டர் ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் கேட்வே. இப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இதை தூக்கி சுமக்குறீங்களோ அந்த அளவுக்கு இப்போ ப்ரெசன்ட்லயும் ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ல நிறைய அந்த ப்ராப்ளம்ஸ் வரும், மற்ற ஹெல்த் வைஸ் வரும், எல்லாத்துலயுமே இட் வில் ஷோ. அது ஏன்னா யூ ஆர் ஆக்டிங் ஃப்ரம் தட் சைல்ட். ஸோ இதெல்லாம் நீங்க போய் ஹீல் பண்ணி இது பண்ண அப்படி இல்லை, யூ ஜஸ்ட் அக்னாலஜ் ஆல் தட், நோ தட் இட்ஸ் பாசிபிள். எவ்வளோ பெரிய அனுபவம்னாலும், ஒரு பிளிஸ்ஃபுல்லான அனுபவம்னாலும், ஒரு கசப்பான கொடூரமான அனுபவம்னாலுமே அது அனுபவம், அதனுடைய ஆயுள் இவ்வளவுதான். ஆனா அதனுடைய பாதிப்பு விரும்புறதுனாலயோ நம்ம அதுல பாதிப்படைஞ்சனால அது அது அந்த மாதிரி வந்து தூக்கி சுமந்துட்டு இருக்கிறது. அது நீங்க பண்ணல, அப்படிதான் இருந்திருக்க முடியும். பட் நவு தட் யூ ஆர் கமிங் டு அவேர்னஸ் அண்ட் யூனோ யுவர் யுவர் நோயிங் ஆல் திஸ், நீங்க அதுல இருங்க. நீங்க செப்பரேட்டா கூட வந்து நீங்க கவுன்சிலிங் வந்து பண்ணுங்க. யார் உங்ககிட்ட கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அவங்க கிட்ட இது பண்ணுங்க. மற்றபடி வந்து நிறைய இது முன்மொழிவுகள் இதெல்லாம், ஆனா அதெல்லாம் இல்லைன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து வளர்ந்து வந்திருக்க முடியாது. ஸோ இட் இஸ் ஆல் ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓகே. இப்ப நமக்கு இந்த புரிதலுக்கு அப்புறம் என்ன புரியும்னா, இப்ப இருக்கிறது ஓகேங்கிறது முதல்ல புரியும், பாஸ்டுமே ஓகே தான் புரியும், இனி வரப்போறதும் ஓகேயா தான் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நோ பிக் டீல்ங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு 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 இது ஆக்சசபிள் இருக்கு ஷாலினி. ஃபர்ஸ்ட் யூ யூ டேக் தட், அதை முதல்ல நீங்க நம்பணும். அஃப்கோர்ஸ் ஐ அக்ரி, ஐ வேலிடேட், ஐ சி யூ, ஐ ஹியர் யூ, வாட் எவர் யூ கான் த்ரூ, யூனோ இட் இஸ் வாட் ஹஸ் மேட் யூ ஹூ யூ ஆர் டுடே. ஓகே, நம்ம நம்மளுடைய அகத்துல வந்து தேடுதல் வந்து எப்ப நிற்கும் அப்படின்னா, அது நாம நிறுத்துறது கிடையாது. முதல்ல முடிவு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். அது எப்படி அந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நம்மளால உண்மை பண்ண முடியாதுங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். அப்போ நம்ம நிஜமாவே அதோட முட்டி மோதி சண்டை போட்டு பார்க்கணும், நம்ம மாற்ற முடியுதான்னு பார்க்கணும். அப்பதான் நம்மளால மாற்ற முடியலங்கிறது தெரியும். அப்ப மாத்தவே முடியாது அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்படியே மாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அடுத்து தெரியணும். அப்பதான் உள்ளது ஓகே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர முடியும். அதுதான் அக்செப்டன்ஸ்னு சொல்றோம். அது வந்து நேச்சுரலா தான் நடக்கணும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஏத்துக்கிறது கூட நம்மளா ஏத்துக்கிறது கிடையாது. ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற வரும்போது அந்த இடத்துல அந்த ஏற்புங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது.
இப்போ ஏன் வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம அது அவ்வளோ குயிக்கா மாறிட்டே இருக்கு. அந்த சீன் அவ்வளோ இம்பர்மனண்டா மாறிட்டே இருக்கும் பொழுது, நம்ம எதையாவது ஒண்ணு இருத்தி வச்சுக்கிறதோ இல்ல புஷ் பண்றதோ நம்மளால பண்ண முடியல. அதே சமயத்துல இப்போ இது இல்லாம வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு நிலை வேணும் அப்படின்னா, அதுதான் சரி அப்படின்னா அது கிடையாது. அது வந்து ஒரு உரைநிலை. ரெண்டாவது, அப்படியே ஒரு நிலை இருந்தா கூட, அடைஞ்சிட்டா கூட, அதை திருப்பி பர்மனண்டா வைக்கிறதுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். அது பண்ண முடியாது. ஸோ அதுவே ஒரு போராட்டம் ஆயிடும். இப்ப சப்போஸ் இந்த ஒருத்தவங்க கூட சொன்னாங்களே நியூட்ரல் ஸ்டேட், அப்ப அந்த நியூட்ரல் ஸ்டேட் நல்ல ஸ்டேட் தான், ஆனா அதுக்கப்புறம் திருப்பி அந்த நியூட்ரல் ஸ்டேட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு திருப்பி ஒரு போராட்டம் ஆயிடும். அதனால எனிவே எதுவுமே வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அப்படியே வந்து நம்ம வந்து மாத்தி வேற ஏதோ ஒன்று அடையிறதுக்கும் அங்க ஒன்றும் இல்லை. போறதுக்கும் ஒன்றும் வீடு இல்லை, இருக்கிறதையும் மாத்த முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வேற வழியே இல்லை, அவ்வளவுதான். அதுவே அதுதான் அக்செப்டன்ஸ், ஏத்துக்கொள்ளுதல் அப்படின்றது வரும். ஸோ நமக்கு இந்த இது புரிஞ்சா போதும், நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வந்து புஷ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, நன்றி அரவிந்த். ஓகே, உங்களுடைய எல்லாருமே ஒரு ஒரு கேள்வி நம்ம ஒரு ஒரு ஆங்கிள் கேட்கும் போது, அது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட ட்ராவல் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்குமே அது கிளாரிஃபை ஆகும். ஸோ நம்மளுடைய ஷேரிங், லிசனிங், அந்த இதில் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு தெளிவு வரும். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாமா, இல்லை யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? நம்மளுக்கு உண்மையான ஒரு டேஸ்ட் லைஃப்பை பற்றி, நம்ம ஒவ்வொரு கற்பனையாக நினச்சிட்டு இருந்தோம் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி, அதெல்லாம் தூக்கி சுமக்காம ஆக்சுவலா எப்படி தான் இருக்கு லைஃப் அப்படிங்கிறதே நம்ம நேருக்கு நேரா நமக்கு சந்திக்கணுமா வேண்டாமா, நமக்கு டைரக்டா நமக்கு தெரியணுமா வேண்டாமா, யாரோ சொல்லி இவங்க மூலியமா அவங்க மூலியமா அப்படியெல்லாம் இல்லாம, நாம நம்மளுடைய நேரடியா நமக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல எதுவுமே இல்லாம இருந்தாதான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பூர்ணமா வாழ்ற மாதிரி ஒரு நம்மளுக்கே தெரியும். அது இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ஸோ அது வந்து எல்லாருக்குமே பாசிபிள், அப்படிதான் இன்ஃபேக்ட் எல்லாருமே இருக்கணும். அதனாலதான் அந்த ஞான புரிதல் வந்து இட் இஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் லிவிங்னு சொல்லுவாங்க ஐயா. ராஜேஸ்வரன், மேடம், ஹலோ. சொல்லுங்க சார். சொல்லுங்க ராஜேஷ். ஒண்ணு இல்ல மேடம், இப்ப செகண்டா பேசின மேடம் ஒருத்தவங்க கேட்டாங்க இல்லையா, அந்த டேட் டைம் சொல்லி அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட போறாங்க. இப்ப நான் இந்த விஷயத்த நான் வந்து வேற ஒண்ணு இல்ல, இப்ப ஞானம் அந்த பறவையின் பாடல் நிகழ்ச்சியில நான் இதை சொல்லலாமா வேண்டாமா, இல்ல இது அது நிறைய பேர் கன்ஃபியூஷன் வந்துருமா, இல்ல எனக்கு அந்த லிபரேட்டட் ஸ்டேட் ஃபேஸ் பண்ணதை சொல்லலாமா, இல்ல அதை வச்சு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட போறாங்க, அது மாதிரி கிடைக்கணும்னு எதிர்பார்த்துற போறாங்க எல்லாரும். இல்ல, அது உங்களோட சாய்ஸ். பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணு இருந்தது, நீங்க ஒரு ஆர்வமா அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் அது திருப்பியும் இப்படி சொதப்புச்சு அப்படிங்கறதையும் சொல்லுங்க, அவ்வளவுதானே. அவ்வளவுதான், சோ அவ்வளவுதான். வந்து அவ்வளவுதான். சி, நம்ம வந்து ஏதோ பெரிய அத்தாரிட்டியா நம்ம நினைச்சு நம்மலாம் ஞானியா அப்படின்னு நினைக்க தேவையே இல்லை. முதல்ல அந்த அதான் ஞான புஸ்தகத்துல முதல்ல நாலு, முதல் பக்கத்துல நாலு, ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து ஏதாவது ஒரு ப்ரீ ரிக்வஸ்ட் வேண்டாமா, நமக்கு ஒரு தகுதி வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, முதல்ல அவர் சொல்றாரு, யூனோ, ஒரு ஏர்னஸ்டா வந்து தே ஹாவ் டு ஹாவ் சம் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதாவது ஒரு ஒரு சாதாரணமா சின்சியரா ஆனஸ்டா அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும்.
ரெண்டாவது வந்து ஒரு நார்மலா இந்த இந்த ஃபீல்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பரிச்சயம் இருக்கணும், எல்லாத்தையும் படிச்சு தேர்ந்தெடுக்கணுங்கிறது கிடையாது. மூணாவது வந்து ஹி மஸ்ட் ஹாவ் அன் ஓப்பன் மைண்ட் அண்ட் அக்செப்ட் ரீசனபிள் ஐடியாஸ், அதாவது முன்முடிவுகள் இல்லாம ஓப்பன் மைண்டடா இருக்கணும் அப்படிங்கிறது. நாலாவது ஹீ ஷுட் நாட் என்டர்டைன் த பெசிமிஸ்டிக் ஐடியா தட் ஹீ கேன் நாட் அட்டைன் என்லைட்டன்மெண்ட் இன் தி ஸ்பேன் ஆஃப் லைஃப். இந்த வாழ்க்கையில என்னால ஞானம் அந்த தெளிவு அடைய முடியாதுங்கிற மாதிரி ஒரு பெசிமிஸ்டிக்கான எண்ணம் வச்சிருக்க கூடாது. அப்படின்னா என்னன்னா என்னாலெல்லாம் முடியுமா, எனக்கெல்லாம் அது வந்து சாத்தியப்படுமா, ஒரு ஜென்மம் அவ்வளோ ஈஸியாலாம் அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் முன்முடிவுகள்லாம் தேவையில்லை. ஸோ நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றீங்க, நமக்கு இந்த புரிதல் இந்த புரியறதை தான் ஞானம்னு சொல்றோம். அப்ப புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் ஞானிகள் தான். நீங்க வந்து அது வந்து வெளியில போய் கிளைம் பண்ற ஒரு அக்ரிடேஷன் கிடையாது, நமக்கு நாமே இது பண்றதுதான். ஸோ நீங்க தாராளமா அதை சொல்லுங்க, சொல்லிட்டு அதுவும் போயிடும், போனதும் ஓகே வர்றதும் ஓகேங்கிற மாதிரி நீங்க ஷேர் பண்ணுங்க. அதாவது ஐயா ஐயா வந்து அந்த அனுபவங்கள் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாரு, அந்த ரிலாக்ஸேஷன் மட்டும் கிடைச்சா போதும். இல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுங்கிறது இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, ஒரு 5 கிலோ பை தூக்கிட்டு போகும்போது அந்த பை ஓட்டையாகி எல்லாம் கூட கூட விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு லைட் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல, அதுதான் ரிலாக்ஸேஷன் சொல்றோம். ஒண்ணுமே இல்ல, ஜாலியா எல்லாமே நல்லா இருக்கு லைஃப்ல போயிட்டு இருக்குன்னா அப்ப அவங்களுக்கு இது தேவையே இல்லைல்ல, தேவையில்லை. சோ அதுக்காக எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் இதுக்கு வரணுங்கிறதும் இல்ல. ஒரு நம்ம நேச்சுரலா இது ஒரு ஒரு இப்படி இப்படிதான் வேலை செய்யுது இதுதான் அப்படின்னா இன்னும் ஈஸியா எடுத்துக்க முடியும்ல, அதுதான். சோ யா அது என்ன மீன் பண்றாங்கன்னா அந்த ரிலாக்ஸேஷன் கூட சப்கான்சியஸ் அன்கான்சியஸா ஆயிடும் உடனே, நமக்கு அந்த புரிஞ்ச உடனே கிளிக் ஆன உடனே. அதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம நம்ம கான்சியஸா எடுத்துட்டு வரும்போது ஓ ஆமாலாம் இப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ நீங்க நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உள்ளது உள்ள போய் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படி அதை பாத்தீங்க, உங்களுக்கு எப்படி அதை குழப்பிச்சு, அப்புறம் நீங்க அதுல இருந்து எப்படி வந்தீங்க, அதுதான் அதுதான் நம்ம வந்து அந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறது. எதுவுமே ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. தேங்க்யூ. ஓகே மேடம். ஓகே இல்ல நம்ம வேற ஒண்ணும் இல்ல, மத்தவங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட கூடாதுன்றது நம்ம சொல்றது பேசுறோம். இல்ல நம்ம கன்ஃபியூஸ் ஆனோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி தெளிஞ்சோம் அப்படிங்கறத சொல்றதுதான் அவங்கள அவங்க அதுக்கு தேவைப்படுத்தியா. ஓகே தேங்க் யூ. ஓகே ஷாலினி சொல்லுங்க. மேம், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் யூ ஒன் மோர் டைம். பிகாஸ் இப்போ என்ன எனக்கு ரிசீவ் ஆகுனுச்சுன்னா, எவ்ரி வேர்ட் தட் யூ அத்தர் டு மீ, ஐ ஃபீல் லைக் இப்போ இருக்கிற இந்த பர்சனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, அந்த சைல்ட்ஹுட்ல ஒரு குழந்தை இருந்தவங்களே. ஆமா, அப்படிதான் எனக்கு ஒரு ஒரு வார்த்தையும் ரிசீவ் ஆகுனுச்சு. பிகாஸ் அந்த குழந்தை பருவத்துல இவ்வளவு கரிசனத்தோட யாருமே பேசினது எனக்கு ஞாபகத்துல இல்லை. ஸோ இஸ் டைரக்ட்லி ஹிட் தட் கிட் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ தேங்க்யூங்க வெரி ஹார்ட்ஃபுல்லி மேம், தேங்க்யூ. கண்டிப்பாமா, அந்த அந்த இடத்துல ஸ்டக் ஆகி இருக்கீங்க, அதுதான் ஃப்ளோ ஆகும். ஸோ எந்த அளவுக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு த அதர் சைட் இஸ் அவைலபிள் டு யூ. ஸோ தைரியமா பழசெல்லாம் பழசுதானே விட்டுட்டு வர்றதுக்கு நீங்க முன்னோக்கி போக ஆரம்பிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு ஆட் சம் மோர். நீங்க சொன்னீங்களே மேம் இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் அப்படின்னு, ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் தட் ப்ளூம்ஃபுல் ரிலேஷன்ஷிப் ஈவன் அமாங் மை ஃபேமிலி. வெளியில இருந்து கூட இல்ல அந்த இல்ல மாதிரி. இல்ல, அது உள்ளதான் அப்படி வேலை செய்யும், உள்ள இருக்கிறது தான் நமக்கு அந்த துயரத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். அது சோ இது எப்படின்னா, ஏன் லைக் மை ஓன் ஃபேமிலி கூட இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணவே இல்லை இந்த பர்சனாலிட்டியை மாதிரிதான் இது இந்த ஜேர்னி போயிட்டே இருந்தது. அது அத அதனாலதான் நீங்க இப்படி 10/11 போயிட்டு இருக்காம நீங்க உங்களுக்கு தேடுதல் எல்லாம் இருந்திருக்கு, வெளியில வந்திருக்கீங்க, இது பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஏன் எப்படி எதனால அப்படிங்கறதெல்லாம் நம்ம காரணம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா நடந்த விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். இப்ப நான் ஒரு ஒரு டாபிக் வருது, இப்போ ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க, அதாவது நம்ம அர்த்தமும் யதார்த்தமும் அப்படிங்கறது அந்த டாபிக். இப்போ நம்ம எப்படி ஒரு விஷயம் ஒரு பாதிப்போ அல்லது ஒரு விஷயம் நடக்குது, ஒரு இவெண்ட் வந்து நியூட்ரலா தான் இருக்குது, ஆனா அது நம்மளை பாதிக்கிறதும் பாதிக்காததும் வந்து நம்ம அதுக்கு கொடுக்குற அர்த்தத்தை பொறுத்துதான்.
ஸோ நீங்கள் அந்த செஷன் வாங்க. அதாவது நம்ம நம்ம வேணும்னே அந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கல, நமக்கு வாழ்க்கையே அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து நம்மளை அடுத்த இதுக்கு மூவ் பண்ணி. இப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி நீங்கள் கோப்பப் பண்ணலை அப்படின்னா இன்னும் ஒர்ஸாக போயிருந்திருக்கும், ஓகேங்களா? ஓகே ஸோ உங்க ஓகே இன்னைக்கு இன்டலெக்டா எதையோ ஒன்று பண்ணி எப்படியோ ஒன்று பண்ணி ஒரு இறுக்கமாகி தான் கோப்பப் ஆயிருக்கீங்க. இப்போ என்ன சொல்றோம்னா, அப்போ அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. வாட் காட் யூ ஹியர் வில் நாட் கெட் யூ தேர். இனிமே அந்த இறுக்கத்தை தூக்கி சுமக்க தேவையில்லை. இட் டிட் வாட் இட் ஹேட் டு டூ. இனிமே நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. இனி அந்த இன்டலெக்டுக்கு வந்து இவ்வளோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, அந்த ஓகே ஐடென்டிட்டி பண்ண தேவையில்லை, ஓகே? அப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேஃபா ஃபீல் பண்றது வந்து உங்களுக்கு தான் இன்னும் அது அவசியம், தேவை, சாத்தியம். ஓகே ஓகே மேம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஓகே லலிதாம்மா, பண்ணுவோம். புரிதலை தள்ளி போடாதே, பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம ரேப் அப் பண்ணிக்கலாமா? வேற எதுவும் கேள்விகள் இல்லை. ஓகே, ஷாலினி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க்யூ. ஏன்னா நீங்க கொஞ்சம் ஓப்பனா வல்னரபுளா நீங்க ரொம்ப நாள்ல பகவத் பாதையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஓப்பனா வல்னரபுளா நீங்க யூஆர் பாயிண்டிங் அவுட் த கோர் திங் தட் இஸ் ஹோல்டிங் யூ பேக். அதுக்கு யூனோ யூஆர் ரியலி கரேஜியஸ், தேங்க்யூ ஃபார் தட். அதுதான் நான் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்றது என்னன்னா, எல்லாரோட வாழ்க்கையுமே சோ வாட், நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து அசிங்கப்படுறதோ நம்மள நாமே ஐசோலேட் பண்ணிக்கவோ தேவையில்லை. நமக்கு என்ன விஷயங்கள் தடையா இருக்குன்னு அந்த கோரை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதுலேருந்து நமக்கு வந்து என்னங்கிறத எடுத்துட்டு போனோம்னா இது அழகா வேலை செய்யும். ஐயாவினுடைய புரிதலே நம்ம அதில் அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு விஷயம் சஃபரிங்லேருந்து வெளியில வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா வாழணுங்கிறது தான் அவருடைய எண்ணம், நோக்கம். இந்த புரிதல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃப்ரீயா ட்ரஸ்டிங்கா நம்ம வந்து ஷேர் பண்ணி நம்ம அந்த விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம்.